நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போது நிறுத்தியா, இத்தனை வருஷமா இந்த ஊரே வேணான்ட்டு போனவங்க தானே நீங்கெல்லாம், இப்ப என்ன இதுக்கு வந்தீங்க? வீடு கட்டலான்னு வந்தோம் தம்பி. உன்னையே வீடு கட்டி அடிச்சுதானே ஊரை விட்டு துரத்துறோம், திருப்பி இங்க வந்து வீடு கட்டுறியா? தம்பி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க தங்க வீடு கட்டலான்னு வந்தோம். எது தங்க வீடு கட்ட போறியா? இன்னைக்கு மார்க்கெட்ல தங்கம் என்ன விலை விக்குது தெரியுமா? அவங்கிட்ட பணம் இருக்குது கட்டுறா, உனக்கு இல்லடா. நம்ம ஊரு பயபுலிக்கு திருந்தவே இல்லடா, அப்படியே இருக்கானுங்க. டேய், நாங்க தங்கி வாழ்றதுக்கு ஒரு வீடு வேணும்ல, அதை கட்ட போறோம்னு சொன்னோம். வீடு கட்ட போறோம்னு சொன்னோம்ல, மேஸ்திரி கல் அமைச்சிருக்காரு, பின்னாடி ஜல்லி மணல்லாம் வருதா பாரு. இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, புளித்து புளியுங்க. அட, மண்ணு வந்துருச்சு, சிமெண்ட் மூட்டை வந்தா வீடு கட்டற வேண்டியதுதான். எடுவட்ட பயலுவா,
இழுத்து வச்சு அறுத்துருவாண்டா. நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. நாசமா போ போறீங்க, நாசமா போ போறீங்க. இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், அப்புறமா நாசமா போறோம். எப்படி இருந்தாலும் நம்ம போக போற இடம் நாசமா தான் போக போகுது. அதை போய் அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு வெக்கமே இல்லை. உனக்கு தானே என்னடி நீ வைக்கிற குளம்புஞ்சோரம் மத்தியானம் வரைக்கும் நெஞ்சில இருக்குது. இங்க பாரு காலம் கட்டு கிடக்குது, நீ கதவை சாத்திட்டு உள்ளே இருக்கணும். நான் வந்து கதவை துறான்னு சொன்னாலும் திறக்கணும். என்னடி நீ வைக்கிற குளம்புஞ்சோரம் மத்தியானம் வரைக்கும் நெஞ்சில இருக்குது, இங்க பாரு காலம் கட்டு கிடக்குது, கதவை சாத்திட்டு உள்ளரு. நான் வந்து துறான்னு சொன்னாலும் திறக்கணும். சரிங்க, புரியுதா? போ உள்ள. ஏப்பா துறைய பார்த்த வீட்டில் தானே இருக்காரு. நீதான் சும்மா கதை என்ன துரன குளிச்சுன்னு இருக்காருன்னு அத முதல்ல சொல்லி சொல்லக்கூடாதா? நின்னு கால் வலி தனசேகரன், என்ன எங்க நிக்கிறீங்க? அது வந்து துறைய பாக்கணுமா? ஆமாப்பா, துறைய கொஞ்சம் கூப்பிடுறியா? நான் கூப்பிடுறேன். துறை துறை நீங்க மாமா. ஏய் நான் எங்கடி துறக்க சொன்னேன்? அப்ப யார் துறக்க சொன்னது? துறை கடா துறை. நான் இங்க மூடு மூடு சொல்றேன், இங்க துறை துறை நான் சொல்றேன். தக்காளி எவ்வளவு வருஷம் ஆனாலும் இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்கடா. உங்களுக்கு புரிஞ்சா? புரிஞ்சது. உனக்கு மட்டும் ஏன் புரியல? அப்போ நான் சொல்லும் போது கவனிக்காம எங்க வேற
வேடிக்கை பார்த்து வந்திருக்க, மரியாதையை முட்டி போறேன். புரிஞ்சிச்சுப்பா? நல்லா புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சுது? நான் உன் அருண்குமார் கிண்டல் பண்ணதுக்கு பழி பழி வாங்குறேன். நீ தெரிஞ்சிருச்சுல மூடின்னு சொல்றத கேளு. மனசாக சார், வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கவங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா பசங்க ஃபுல்லா குடிச்சிட்டு நைட்டு லேட்டா வருவானுங்க. அது மாதிரி இருக்கிற வீட்டுல வீட்டுக்கு பின்னாடி பைப்பை வச்சு கட்டணும். அப்போ உன் எவ்வளவுதான் குடிச்சிட்டு லேட்டா வந்தாலும் அப்பா அம்மாவுக்கு தொந்தரவு பண்ணாம பைப்பை குடிச்சு ஏறி மேல போயிடுவானுங்க. போதையில பைப்பை குடிச்சிட்டு ஏறப்போ பைப்பு வழுக்கிடுச்சுன்னா அப்பவும் மேலதான் போவாங்க. ஆக மொத்தத்துல நீங்க வீடு கட்டினா எல்லாரும் மேல போயிடுவாங்கன்னு சொல்றீங்க. தம்பி தம்பி, நம்ம வீட்டுக்கு பின்னாடி பைப் வச்சு கட்டுறப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கட்டுங்க. அப்போ டெய்லி உங்க வீட்டுக்கு நீங்க குடிச்சு தான் வரீங்க. டெய்லி யார் தம்பி வாங்கி தரா? நீ வாங்கி தரீங்க? ஓ, உங்களுக்கு டெய்லி ஓசி குடி வேற வாங்கி தரணுமா? சரி, டெய்லி வேணா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்கிக்க. மாமா, என்னமா உனக்கு மினி பீர் வேணுமா? ஐயா, சின்னம்மா என்ன சொல்றாங்கன்னா, இன்ஜினியர் பசங்களை பத்தி தானே சொன்னாங்க, பொண்ணை பத்தி சொல்லலையா? நீ தான் என் பொண்ணை பத்தி ஊர்ல இருக்கிறவங்கலாம் இல்லாத பொண்ணாதான் சொல்லிட்டு இருக்கவே வேற சொல்லணுமா? அது இல்லைங்கய்யா, பசங்க இருக்கிற வீடு எப்படி கட்டணும்னு சொல்லிட்டாரு, ஆனா பொண்ணு இருக்கிற வீடு எப்படி கட்டணும்னு சொல்லலையா? வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை விட்டு அக்கம் பக்கத்துல இருக்க பசங்களுக்கு ராக்கி கட்டணும். முதல்ல உன் கையில ராக்கி கட்டணும். அது இல்ல தம்பி, கையில ராக்கி கட்டியும் பொண்ணுங்க குளிக்கிறப்போ பசங்க எட்டி பார்த்தா அதுக்கு என்ன பண்றது? எட்டி பார்க்காம இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? பாத்ரூம் ஜன்னல பெருசா வச்சு கட்டிட்டீங்கன்னா யாருமே எட்டி பார்க்க மாட்டானுங்க. அது எப்படி தம்பி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? தனசேகர் சார், சின்னதா ஜன்னல் வச்சு கட்டினாதானே எட்டி எட்டி பாக்குறானுங்க. இதே பெருசா ஜன்னல் வச்சு கட்டிடுவோம், எதுக்கு எட்டி பாக்குறானுங்க? அப்படியே நின்னு பாத்துட்டு போறானுங்க. தம்பி, நீ வீடு கட்டுற பிளானோட தான் வருவேன்னு நினைச்சேன், ஆனா நீ வேற ஏதோ பிளானோட வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ணா, அந்த பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கோமே. தம்பி, எங்க வீட்டை எப்படி கட்ட போறீங்க? உங்கெல்லாம் வச்சு நீ எப்படி கட்ட போறேன்னு எனக்கே தெரியல. எங்களை வச்சு கட்ட முடியாது, செங்கலை வச்சுதான் கட்ட முடியும். தனசேகர் சார், கோச்சுக்காதீங்க தம்பி. எங்க அண்ணன் எப்பவும் தமாசா பேசினே இருப்பாரு. டேய் நீல கலர் சொக்கா, உங்க அண்ணன் தமாசா பேசுறதுல எனக்கு எந்த கோபமும் இல்ல, ஆனா அதுக்கு சிரிப்பு வரணும்டா. அதுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வரலையே. வந்துருச்சு. இதான் நம்ம வீட்டோட பிளான். நம்ம வீட்டோட பிளான். என்ன தம்பி பிளான இப்படி சுருட்டி வச்சிருக்கீங்க? இதுக்கே எப்படி சொல்றீங்களே, வீடு கட்டும் போது பயங்கரமா சுருட்டுவேன் சார். தம்பி, பிளான சொன்னேன் சார், முதல்ல பிளான் புடிச்சிருக்கா பாருங்க. என்ன தம்பி, எல்லாரும் நாலா பக்கமும் புடிச்சிருக்காங்க, புடிச்சிருக்கான்னு கேக்குற? புடிக்கல சார். வரண்டா வரமாட்டீங்க. அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். தனசேகரா, என்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீரு. நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ இந்த ஊருக்குள்ள நுழையிறப்போ ஒரு கிழிஞ்ச லுங்கியோட தானே வந்த? ஆனா இன்னைக்கு என்கிட்ட லட்சக்கணக்கில் இருக்குது. எது கிழிஞ்ச லுங்கியா? ஐயா, அவர் லட்சக்கணக்கில் சொன்னது அவரோட சொத்து மொத்தம் பத்தி. விடல விடல, தூத்துக்குடி உதய பத்தி தெரியாம பேசுறானுவா? எங்க அண்ணனுக்கு தூத்துக்குடி உதயம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்க எல்லா உதயம் தெரியும். ஏன்னா அவர் உதவாங்க, அது ஊரே கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க ஐயா பேரு உதய், அதை சுருக்கி
தூத்துக்குடி உதயன்னு வச்சிருக்கோம். சுருக்கி வைக்கல, பெருக்கி வச்சிருக்காரு. இவரா பெருக்கி வச்சாரு, இவங்களா வராங்கன்னு நான் தான் இந்த இடத்த பெருக்கி வச்சேன். ஏல தனி செய்யு, எதுக்கு பெருக்கிற பொம்பளை பக்கத்துல உட்கார வச்சிருக்க? முதல்ல விரட்டி விட்டு தொடப்ப கட்ட பிச்சிர. உன்ட பண வாங்கி கொடுத்த அதுக்குள்ள எப்படி பிஞ்சியா? அண்ணா சும்மா இருங்கண்ணா. தூத்துக்குடி உதய் உதை வாங்கறதுக்கு முன்னாடி வந்த விஷயத்த சொல்லியா? பையனுக்கு பொண்ணு கேட்கலாம்னு வந்தல. இவன் உன் பையனா? அவன் எதிர் வீட்டு பையன்ல. எதிர் வீட்டுக்கார பையனுக்கு நீ எதுக்கு பொண்ணு கேக்குற? எதிர் வீட்டுல அவன் நின்னுட்டு என் குழந்தையால உத்து உத்து பார்த்து சைட் அடிக்கலாம்ல? உன் குழந்தையால சைட் அடிச்சா அவளுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க? அது எப்படி எல்லாம் கட்டி கொடுக்க முடியும்? என் குழந்தையால நான் சைட் அடிக்கல. நீ சைட் அடிச்சானா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல? ஏழை தனசாகர், எங்க அண்ணன் ஒண்ணு ஏழை தனசாகரல்ல படகார தனசாகர. தனசாகர தம்பிய பத்தி தெரியாம பேசுறீ. தம்பி போலி வியாபாரம் பண்ணது தெரியும்ல? ஏயா உண்மையா வியாபாரம் பண்ணாலே புட்டுக்கணும் புட்டு. போலி வியாபாரம் பண்ணா எப்படி உருப்படும்? ஏ போலின்னு சொன்னது பருப்பு போலி, நெய் போலி, மசாலா போலியில. அப்ப எல்லாமே போலியா? இந்த மாதிரி போலி மாப்பிளைக்கு என் கூட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா நாளைக்கு நாங்க குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷன் பாத்திரம்தான் எடுக்கணும். ஏல தனசாகர், உறுதியா கேக்குதான் இறுதியா கேக்குது? மறந்தியா கூட இல்லைன்னு சொல்லிவிடாத. உங்க பொண்ணை கொடுக்க முடியாது? முடியாதா? முடியாது தூத்துக்குடி உதய். இந்த பொண்ணு பிறந்த உடனே என் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப பிறந்தவன கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே? எதுக்கு பொண்ணு 30 வயசு ஆகிற வரைக்கும் எழுதிரு? அண்ணா இனிமேல் இவனுக்கு பேசினா வேலைக்காவது, வாங்கிட்ட பேசினா வேலைக்காவது. இது அப்பா தூத்துக்குடி உதய், எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. சரி தனசேகர, பொண்ணைதான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாயர்கடை பண்ணாத வாங்கிக்கணும். அட பிச்சை கடத்தனமா கேட்டுக்கிட்டு அதுவும் முடியாதியா? ஏன்னா ஆளு வரும்புக்கா உன் பேச்சை கேட்டு இந்த ஆள் வீட்டு வந்ததுக்கு என் பிச்சை செருப்பாலே அடிக்கணும்ல? எங்க வீட்டுல எல்லாம் செல்ஃப் சர்வீஸ் தான், போறப்போ அடிச்சுட்டு போங்க. நீ தானே போறப்ப அடிச்சுட்டு போன? சபா.